நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் யூடியூப்பை பற்றி நம்ம பேச போகிறோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதோடய செட்டிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப்பில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம், அதுதான் முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் நோட்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை வழக்கம் போல் முதல்ல இருந்த கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு விஷயம் முடியுங்க, தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். யாப்பர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூபர்ஸ் அல்லாதவங்களும் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எனக்கே தெரியலை. இப்போ தான் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பார்த்தேன், இவ்வளவு விஷயங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நான் க்ரியேட் பண்ணேன், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். ஸோ நல்ல விஷயமா அமையும் நான் நம்புகிறேன், நல்ல பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு வாங்க முழுமையான வீடியோவில் போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூபை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் தெரியும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் என்னென்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு பயனுள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா, டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் தலைப்பு கொடுத்துட்டு இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 13 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல உள்ள ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு டைஜஸ்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் இந்த டயத்தில் நான் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது, அவ்வளவுதான். அந்த டயத்தில் நீங்கள் என்ன வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், நோட்டிஃபை மீ அபவுட் ஆக்டிவிட்டி ஃப்ரம் த சேனல் ஐ எம் சப்ஸ்கிரைப்ட். அதாவது நீங்கள் எந்த சேனலுக்கெலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களோ அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத ஸோ இது எனாபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் வீடியோஸ், நோட்டிஃபை மீ ஆஃப் வீடியோ ஐ மைட் லைக் பேஸ்ட் ஆன் வாட் ஐ வாட்ச். ஸோ இது வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிச்சுக்கேன், இது எனாபிள் பண்ணிச்சுக்கோங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் வீடியோஸ்க்கு வந்து நமக்கு நோட்டிஃபை கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஆன் மை சேனல், நோட்டிஃபை மீ அபவுட் கமெண்ட்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டி ஆன் மை சேனல் ஆர் வீடியோஸ். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எனாபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஆன் மை கமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது சேனலுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து யாராவது லைக் கொடுத்துருந்தா அதுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும்னா ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஆன் மை கமெண்ட்ஸ் இதை எனாபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ் டு மை கமெண்ட், அதாவது நீங்கள் ஏதாவது சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் விருப்பப்பட்டால் ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு டாங்கலை வந்து இப்படி எனாபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மென்ஷன், நோட்டிஃபை மீ வென் அதர்ஸ் மென்ஷன் மை சேனல். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சேனலை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் அப்பவும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மென்ஷன்ஸ். ஆக்டிவிட்டி ஆன் அதர் சேனல்ஸ், நோட்டிஃபை மீ அக்கேஷ்னலி வென் மை கண்டென்ட் இஸ் ஷேர்ட் ஆன் அதர் சேனல். அதாவது உங்களுக்கு பிடிச்சமான கண்டென்ட், அதாவது உங்கள் கண்டென்ட் மற்ற சேனலில் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும்னா அதை எனாபிள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்டேட்ஸ், நோட்டிஃபை மீ ஆஃப் நியூ ப்ராடக்ட், புது புது ஃபியூச்சர்ஸ் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பெறணும் விருப்பப்பட்டால் இதை வந்து நீங்கள் எனாபிள் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்ச் ஆன் டிவி, சஜஸ்ட் வீடியோஸ் ஐ மைட் லைக் டு வாட்ச் ஆன் டிவி. அதாவது யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணணும், அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் டிவிலேயே வாட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் விருப்பப்பட்டால் ஸோ இந்த ஃபீச்சரை வந்து ஹார்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனாபிள் பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயம், டிசேபிள் சவுண்ட்ஸ் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் நோட்டிஃபிகேஷன் டூரிங் த அவர் யூ ஸ்பெசிஃபை, அதாவது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி டைங்களில் வந்து உங்களுடைய சவுண்டையும் வைப்ரேஷனையும் நீங்கள் டிசேபிள் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் கடைசி ஃபியூச்சர், இதை வந்து நீங்கள் டைமை செட் பண்ணலாம், அப்படி டேப் பண்ணிங்கன்னா போதுமானது. இதில் ஸ்டார்டிங் டைம் டு எண்ட் டைம், ஸோ இந்த டைத்துல இந்த டைம் வரைக்கும் எனக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து சவுண்டு வைப்ரேஷன் இது ரெண்டுமே வந்து டிசேபிள் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட், அதை நீங்கள் டைம் கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இவ்வளவு விஷயங்கள் யூடியூப் பகுதியில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ எது பயனுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் எனாபிள் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல விஷயம் தானே தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ நீங்களும் உங்களுடைய அக்கௌண்ட்டில்
பயன்படுத்தி பாருங்க. ஏன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தான் அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போகிறேன். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு ரெண்டு வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அல்ல கிடுங்க, கவலையே இல்லை.